நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தென்றல் வந்து இணைத்தோடும் சீரியல்ல நிறைய குட்டி குட்டியான கியூட் கியூட்டான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப வந்து சுத்தி முத்தி பார்த்து எந்த ஜன்னல் வழியா வந்து அந்த யாரோ ஒருத்தர் எட்டி பார்த்தாங்கலாம் விசாரிச்சு பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டு கரெக்டா வெற்றி கேட்டார் சொல்றப்ப அது போய் தானே சொன்னிட்டு ஆமா விஜிமா தான் சொன்னாங்கன்னு டக்குன்னு போட்டு வர கொடுத்துருச்சு குழந்தை. இல்ல உங்க கூட தங்கணும்னு ஆசைப்பட்டா அதனாலதான் அப்படின்னு உடனே எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா இல்ல இந்த இடத்துல எல்லாம் இத்தனை பேர் நிக்கிறாங்க இங்க இந்த தேவரேரி குதிச்சாலும் பாத்துருப்பாங்க மேல பாத்துட்டு திருப்பி எஸ்கேப் ஆயிருக்க முடியாது இதே தான் தொழிலா நான் செய்யறேன் இது பொய்னு தெரியும் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு நான் தங்குறேன் இன்னைக்கு நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது நடுவில் சாப்பிடலாம்னு உள்ளார போனா உள்ளார போகும்போது அவங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. இவர் விஜய் மாவட்ட பார்த்து ஹாய்னு சொல்லி சொல்ல ஹாய் விஜயமானு பேச வந்தாரு டக்குன்னு சாப்பிட கூப்பிடுறாரு தருண். இல்ல இல்ல எனக்கு பசிக்கலன்னு சொல்லும்போது அவன் தான் பசிக்கலாங்கிறான விடு அப்படின்னு அபி சொல்லும் போது இல்ல இல்ல உட்கார் உட்காந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டதுக்கு பிறகு இல்ல சுடரும் கூப்பிட்டதுனால அவர் உட்காந்துறாரு. அப்பதான் அற்புதமான ஒரு சீன் நடந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு தென்றல் வந்து இணைத்தோடு ஒரு ரொம்ப ரசிக்கிற மாதிரி ஒரு காட்சி. உட்காந்தோடனே வந்து உனக்கு என்ன சாப்பிட்றீங்க தோசை இருக்கு சப்பாத்தி இருக்கு இட்லி இருக்கு சிக்கன் குழம்பு இருக்கு எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது இட்லி சாப்பிடு என்ன மாதிரியே அப்படின்னு சுடர் சொல்றாங்க. அபி சாப்பிட்டே இருந்தவங்க டக்குன்ட்டு அவனுக்கு சப்பாத்தி தான் பிடிக்கும் அதை கொடுங்க அப்படின்னு உடனே டக்குன்னு எல்லாம் ஷாக் ஆயிடறாங்க எல்லாம் அமைதியாயிடறாங்க. உடனே ஒரு பார்வை அந்த மியூசிக் ரெண்டு பேரோட கண் பார்வை எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பன்னு பார்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சுடர் ஒன்னு வந்து அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்க தருணும் கேட்க இல்ல இல்ல மதியான சாப்பாட்டுக்கப்ப எனக்கு சப்பாத்தி தான் பிடிக்கும் நான் சொன்னேன் விஜய்மாட்ட அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க என்ன விஜயமா அப்படின்னு வந்து வெற்றி காப்பாத்தி விட்டுறாரு. அமைதியா இருந்துடுறாங்க அபி அப்படியே ரெண்டு பேர் பார்த்தே இருக்கு அவங்க சாப்பிடவும் சாப்பிட்றாச்சு. சாப்பிட்டதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இவர் உள்ள வெளில வந்து கேம்ப் ஃபயர்லாம் ரெடி பண்ணிருக்காரு. ஏன்னா அந்த கேம்ப் ஃபயர்ல இருக்க நெருப்பை பார்த்து யாரும் உள்ள வரமாட்டாங்க ஆற்றல் முடிச்சிருக்காங்கன்னு நினைச்சிட்டு கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கொசுவும் வராதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது தருண் கொசுவத்தி சொல்லாம் வச்சிட்டு இருக்காரு. அப்ப சுடர் நான் வரல வரலன்னு இங்கே இருக்கேன்னு சொல்ல எனக்கு இவங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பழகிறது பிடிக்கலன்னு அபி முடங்கிட்டே இருக்காங்க. சரி நீ சந்தேகம் வர மாதிரி எதுவும் நடந்துக்காது அப்படின்னு வந்து விஜய் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஒரு கதை சொல்லு அப்படின்னு உடனே ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். சிம்பான்னு ஒரு காஞ்சிவனம் ஒரு காட்டில் சிம்பான்னு ஒரு சிங்கம் இருந்துச்சு அப்புறம் ஒரு பெண் சிங்கம் வந்துச்சு யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாதால அந்த பெண் சிங்கம் கண்ட்ரோல் பண்ணிச்சு எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சாலும் மன்னிச்சிட்டே இருந்தது கடைசியாக செஞ்ச தப்புக்கு மன்னிக்காம விட்டுருச்சு விட்டுட்டே போயிடுச்சு அது அந்த ஆண் சிங்கத்தால் தாங்கிக்க முடியலன்னு சொல்லும் போது அவருக்கு அழுக வந்துருது. அதை கேட்டுட்டு இருக்கும் போதே சுடர் தூங்கிடுறாங்க அப்படியே அபிக்கு இவங்களை இப்போ தான் தெரியும் பேசுகிறாங்கன்னு தெரியும் அபியும் அமைதியாக இருக்காங்க. அப்போ அங்கே வேற தருண் வேற வந்துடுறாரு. தருண் வந்து தூங்கிட்டாங்களே பார்த்தியா சுடர் தூங்கிட்டா வா தூங்கலாம் உள்ளார போய் தூங்கலாம் எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. ஒரு நூல்லாம் கட்டி அதை வச்சு இந்த நூலை தட்டி விட்டா தகரம் கீழே விழுந்துருங்கிற மாதிரி நிறைய வேலைகள்லாம் செஞ்சிருக்காரு வெற்றி. ஸோ அபி அப்படியே கிளம்பும்போது பார்த்தா அபி கண்ணில் தூசு இருந்துச்சு சுடரை தூக்கிட்டு கிளம்பும்போது அதை தருண் ஊதுனதை பார்த்தோன்னே அப்படியே இவருக்கு மனசே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. நம்மளோட மனைவி இன்னொருத்தவங்களோட மனைவி ஆயிட்டாங்கன்னு இவர் நினச்சிட்டு இருக்காரு வேறு. ஸோ அதை பார்த்து அவர் கண் கலங்கி நிற்கிறதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோட பற்றியும் நடந்த காதல் சம்பவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.